வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் பேஸ்டு ட்ராமா படத்தை தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வால். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அருண் பிரபு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரிவ்யூக்கு போகலாம். வால். இந்த படம் கரண்டாக இப்போது சோனிலைவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. வால் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்க பிரதீப், அவர் ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸு, கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க ஸ்ட்ரெஸ்ஸு, தங்கச்சி ஒருத்தர் கல்யாணம் மட்டும் ஓடி போயிட்டான், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஆள். தன்னோட ஊரில் ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு வக்கீல் தாத்தான்னு சொல்லுவாங்க, அவரை அந்த டெத்துக்கு போகிறாரு. போகும்போது வழியில் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணால் அவரோட வழித்தனமே மாறுது, அதாவது அவரோட வாழ்க்கை ஒரு வேவே அந்த பாதையே மாறிடுது. அதுதான் இந்த படத்தோட கதை சுருக்கம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டு த வைல்ட், 127 hours, இந்த மாதிரி படங்களில் வந்து நிறைய இன்ஸ்பைர் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்டு த வைல்டு வந்து ரொம்பவே ஒரு சூப்பர்வான மூவி. அது அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்கலாம் அந்த படத்தை. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் கிடைக்காதா, இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்காதா, இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான டைம் கிடைக்காதா அப்படின்ற யோசிக்கிற அளவு படங்கள் அது. அந்த படத்தின் மாதிரி இந்த படமும் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்னே சொல்லணும். படம் ஃபுல்லாகவே நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருக்காங்க படம் ஃபுல்லாக, முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய லொக்கேஷன் போயிருக்காங்க. அந்த லொக்கேஷன்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்து நாமளே போகணும் அப்படின்னு தோன்ற லெவலுக்கு இருக்குது. இந்த படத்தோட விஷுவல் ட்ரீட் வந்து அந்தளவுக்கு பிரதிபலிச்சிருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு படத்தோட விஷுவல் ட்ரீட் வேறு லெவலில் வந்துருக்கு. சின்ன சின்ன சீன்ஸாக இருக்கணும், அதாவது மழை பெய்கிற சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். விஷுவல் ட்ரீட், அதோட இசையும் குழந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து பிரதீப். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாய்ஸ் சும்மாவே தூள் கலப்பும், அவரோட வாய்ஸ் வந்து அப்படியே நம்ம விழுந்துடலாம். அது இப்போது மியூசிக்கும் சேர்ந்து பண்ணும்போது அவர் ரொம்ப அழகாக இருக்குது அந்த மியூசிக்கில். அது முக்கியமாக டிஜே தானுன்னு ஒரு கேரக்டர் வருவாங்க, அவங்க வரும்போது மியூசிக்ஸ்லாம் அவங்களோட சீக்வன்ஸ் வரும்போதுலாம் ஒரு மியூசிக்ஸ் வரும், ஆஹா சூப்பராக இருக்குது அந்த படம் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்கேஜ்டாக படத்தோட கதைக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் படத்தோட செகண்ட் ஆஃப் ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தாண்டி போக 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 இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னு நம்ம கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கலாம். இது வந்து இந்த கேரக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் வைக்கலாம். அதாவது 1000 பிரச்சனை இருக்குது அவருக்கு, 1000 பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து ஒரு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத ஒரு மனுஷன். ஆனால் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய விஷயத்த டேக் கேர் பண்ண போகிறாரு, அது மட்டும் எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுது. அதே மாதிரி ஈஸியாக ட்ராவல் பண்ணிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அங்கிங்கேன்னு ட்ராவல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு எல்லா எல்லாம் காசு வச்சுட்டு செலவு பண்ணும், அதாவது இந்த படத்தில் வந்து 1 month டூர் போகிற மாதிரி காசு சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லா நம்ம காசு வச்சுட்டு செலவு பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியம். மற்றபடி இது ஒரு ஈஸியாக ஒரு நம்மளால் ஒரு மக்களால் போக முடியுமா அப்படின்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க சொல்கிற விஷயம் டெலிவர் ஆகுது, ரெஸ்ட் எடுக்கணும், அதாவது இன்றைக்கி இருக்கிற லைஃப் இதுதான் இம்பார்ட்டன்ட், நாளைக்கு நாளைக்கு கதை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் நம்ம முழிக்கும் போதே நாளைக்கு பிரச்சனையை வச்சு தான் நம்ம முழிக்கிறோம், அவ்வளோ ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். பட் இந்த இது வந்து அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா படத்தோட பர்ஃபார்மன்ஸ், பிரதீப் ஆண்டனி இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். அவர் அருவிலையும் நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி, அருவியில் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கேரக்டர் வருவார். இந்த படம் த்ரூ அவுட்டாக அவர் தான் ஃபுல்லாகவே லீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப சரளமாக பேசுகிறாரு, அவர் பேசும்போது கவனிக்க வைக்கிறாரு நல்லாவே. அதுக்கப்புறம் டிஜே போகணும், இந்த பொண்ணு எங்கேருந்தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில. முக்கியமாக இந்த டேரக்டர் வந்து ஹீரோயின்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாரு. அருவி அதித்தி பாலனாக இருக்கட்டும், இந்த படத்தில் டிஜே பானுவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே சரி, இந்த டிஜே பானு இருக்கட்டும், இந்த டிஜே பானு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்லேயும் ரொம்ப அழகாக இருக்காங்க. இத்தனைக்கும் இவங்க ஒரு மும்பை பொண்ணு, தமிழ் தெரியாத பொண்ணு, ஆனால் அவ்வளோ அழகாக அது சிங்க் ஆகுது அவங்களோட வாய்ஸ். ரொம்ப படம் ஃபுல்லாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறாங்க அவங்கள. படத்தோட ப்ளஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், விஷுவல் ட்ரீட். ஒரு ட்ராவல் படம் அப்படின்ற ஒரு ட்ராவல் பேஸ்ட் படம் அப்படின்னும்போது ஒரு விஷுவல் ட்ரீட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மியூசிக்கும் இதில் அமைஞ்சிருக்கு. படத்தில் வந்து விஷுவல், மியூசிக், ட்ராவல் இது எல்லாமே நம்மளை அப்படியே லைவ்லியாக காட்டுது. அப்படியே இல்லை, நம்ம அந்த படத்தோட ஒன்றே நினைவோம். ஆனால் செகண்ட் ஹாஃப் மேலே ரொம்ப இழுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டு த வைல்டு 127 இந்த மாதிரி டிராவல் படங்களை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து அதிகபட்சம் டிராவல் படங்கள்லாம் அந்தளவுக்கு வந்ததில்லை. இது ஒரு அட்டம்ப்டாக இருக்கும். அருவி படத்தோட இம்பேக்ட் இந்த படம் கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். அருவி வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, சோஷியல் பிரச்சனையே சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். பட் இந்த படத்தில் வந்து ஃப்ரீயாக விடு, வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இரு, இன்றைக்கி வாழ்க்கை இன்றைக்கி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு டைம் பாஸ் படம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக விஷுவலுக்காக பார்க்கலாம். என்ன மக்களே, என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், ஸ்டே வித் மீ, FDFS வித் மோகி.